குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா செய்திகளில் பார்க்க போகிற படம் சைரன் 108, இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தைக்காரன். இந்த ரெண்டு படத்தோட சினிமா செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம். சைரன் 108, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பில் பிப்ரவரி 16 இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது. அனுபமா பரமேஸ்வரன், கீர்த்தி சுரேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அண்மையில் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு தான் நான் கதையை சொல்கிறேன். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு 108, அந்த ஆம்புலன்ஸு டிரைவராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சைரன் 108 டைட்டில் வச்சுருக்கும் போது அவர் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கலாம். ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே ஒரு வாய்ஸ் ஓவரில் அப்படியே ஒரு விஷயம் வருது. எல்லா டாக்டரும் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து டாக்டர் சொல்கிறது இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து வாய்ஸ் ஓவரில் அப்போ வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டைலாகில், ஒரு ஆணோட வாழ்க்கையில் ரெண்டு பேர் முக்கியமானவங்க, ஒன்று அவ எனக்காக பிறந்த தேவதை, எனக்கு பிறந்த தேவதை, அதாவது என்னுடைய மனைவி என்னுடைய மகள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வசனம் சொல்கிறாரு. அவங்க மனைவியாக வந்து அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்கிறாங்க, மகளாக வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறது வந்து தெரியலை. அப்படி இவங்க மகளாக நடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் ஏற்றுக்குருவாங்களாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதுவே அனுபமா பரமேஸ்வரனே மகளாக நடிச்சிருந்தாங்கன்னா, டுயல் ரோலில் அவங்களே மகளாக நடிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. படம் வந்தால் தான் தெரியும் யார் மகள். மனைவி அவங்க தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அனுபமா பரமேஸ்வரன் தான் மனைவியாக நடிச்சிருக்காங்க. மகள் அனுபமா பரமேஸ்வரனே மகளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் வந்து மகள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனவுடனே தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் வந்து எதை கொலை பண்ணிட்டாரு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவரை வெளியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது அந்த கொலைகள் வந்து இந்த கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்குள்ளேயே நடக்கிறதுக்கான காரணம் என்ன, இவர் கொலை பண்ணலைங்கிறாரு. உண்மையிலே ஏன் கொலை பண்ணார், 108 ஆம்புலன்ஸ் டிரைவராக ஏன் இவர் கதையில் வந்தார், அவங்க மனைவியை கொன்னது யார், இதுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையமைப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கதையாக நல்லா இருக்குது. ட்ரெய்லராக பார்க்கும்போது என்கேஜாக இருக்குது. இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் எழுதினவர். இரும்பு திரைப்படத்துக்கு வந்து விஷால் அவர்கள் நடித்த இரும்பு திரைப்படத்துக்கு வந்து அவர் வந்து வசனம் எழுதினவர். வசன கருத்தாலாம் தமிழ் சினிமாவில் வந்து பெரிய அளவில் இயக்குனர் ஆன மாதிரி எனக்கு தெரியலை. லியாகத் அலிகான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில வசன கருத்தாக இருக்காங்க, அவங்களாம் வந்து இயக்குனராக ஜெயிச்சதா எனக்கு தெரியலை. ஏன்னா வசன கருத்தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் ஈஸியாக நம்ம எழுதிடலாம் திரைப்படங்களுக்கு. ஆனால் வந்து ஒரு இயக்குனராக ஜெயிக்கணும்னா மொத்த கதையும் இருக்கணும் திரைக்கதையும் இருக்கணும். இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இயக்குனராக வந்து ஜெயிக்க முடியும். அந்த வகையில் இவர் வந்து ஒரு டைலாக் ரைட்டர், ஜெயிப்பாராங்கிறது பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை தான் தெரிய வரும். படம் ரிலீஸ் ஆனோடனே ரிவ்யூ போடுறேன். ஆனால் இந்த சைரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைட்டிலாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வரக்கூடிய நிறைய தமிழ் படங்களுக்கு இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க. தமிழில் டைட்டில் வச்சுருந்தா நல்லா இருக்கும். ஆம்புலன்ஸ் 108 வச்சுருக்கலாம், அல்லது 108 ஆம்புலன்ஸ்னு வச்சுருந்தா கூட ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த சைரனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸு போலீஸ் வண்டியிலலாம் அந்த சைரன் அலாரம் வரும். இப்போ போலீஸ் வண்டியிலலாம் இப்போ வர்றதில்லை, ஆம்புலன்ஸில் மட்டும்தான் அந்த சவுண்டு வருது. சீரியஸான பேஷண்ட் ஏற்றிக்கிட்டு போகும்போது, இல்லை பேஷண்ட்டை ஏற்றுறதுக்காக காலியான வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த சைரன் ப்ளே பண்ணுறாங்க, ஆடியோ வருது. அந்த மாதிரி இருக்கும்போது சைரனுங்கிறது மக்களுக்கு தெரியும். பட் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வச்சுருந்தா இன்னும் பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ்கிட்ட போய் இந்த டைட்டில் போய் சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். படமாக எப்படி வருங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். திரைக்கதையில் இயக்குனர் அவர்கள் வந்து சாதாரண ரீசன், இவங்க மனைவி மகளை கொலை
மகள் இருக்காங்களா இல்லையா, இல்லை மனைவி எப்படி கொலை பண்ணாங்கிற அந்த ரீசன் வந்து ரொம்ப சப்பையாக போச்சுன்னா படம் வந்து நல்லா இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சைரன் ஓங்கி ஒழிக்காமல் சைலண்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படிங்கிறது பிப்ரவரி 16ஆம் தேதி படம் திரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நானும் வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் இந்த சேனலில் வந்து ரிவ்யூ போடுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த படம் வித்தைக்காரன், சதீஷ் காமெடி நடிகர் சதீஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி காஞ்சிரிங் கண்ணப்பர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அவருக்கு, அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி அடையலை, ஏதோ ஓரளவுக்கு போச்சே தவிர பெரிய அளவில் அந்த படம் வந்து வெற்றி அடையலை. அவர் இதில் கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை கேட்டிங்கன்னா படத்தோட டீசரை வச்சு தான் சொல்கிறேன், கடத்தல்காரர்கள், அந்த கடத்தல் சம்மந்தப்பட்ட வைரம் கடத்தும் போது ஏர்போர்ட்டில் மாட்டிக்குது. இவர் வித்தைக்காரன்னா சில விஷயங்கள் பண்ணி மிஷின் மூலமாக சில விஷயங்கள் பண்ணாதான், அதுக்காகத்தான் டைட்டில் வித்தைக்காரன் வச்சுருக்காங்க. எப்படி பிச்சைக்காரன் ஒரு படம் வந்ததோ அந்த மாதிரி வித்தைக்காரன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு இயக்குனர் அவர்கள், வெங்கி புதுமுக இயக்குனர் லோகேஷ் கனகராஜன் உதவியாளராக இருந்தவர். இந்த படத்தோட டீசரும் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வரவேற்பை தான் பட்டிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான கதாநாயகன், அயன் மாதிரியான ஒரு கதை மாதிரி தான் இருக்குது இந்த படம். சூர்யா நடிச்ச அயன், கேவி ஆனந்த் அவர்கள் இயக்கத்தில் வந்த அயன் மாதிரி தான் இந்த படம் கதைகள் இருக்குது. ஒருவேளை அதே படத்தை மாற்றி கீத்தி எடுக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் சீரியஸான ஒரு கதையில் காமெடி கதாநாயகன் இவர் நடிச்சிருக்காருங்கும்போது அதை எப்படி ஆடியன்ஸ் ஏற்றுக்குருவாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பெரிய அளவில் இந்த படம் வந்து வெற்றி அடையுமா அல்லது வந்து சுமாராக போகுமாங்கிறதும் நமக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். வித்தைக்காரன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பற்றின சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஆனால் ட்ரெய்லர், இந்த படத்தோட ட்ரெய்லருமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் டீசரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ண முடியலை. ஏன்னா ட்ரெய்லர் டீசர்லாம் நல்லா கட் பண்ணுறாங்க, ஏன்னா படத்தில் இருக்க முக்கியமான சில சீன்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுறாங்க. ஆனால் படமாக திரையரங்குக்கு வரும்போது திரைக்கதையில் வந்து இரண்டாம் பாதி திரைக்கதை, முதல் பாதி திரைக்கதையில் சில விஷயங்களை வந்து பண்ணி சொதப்பல் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து ட்ரெய்லர் டீசரை பார்த்துட்டு நம்ம திரையரங்குக்கு போனால் கூட ஏமாற்றத்தோடு தான் வெளியே வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஏன்னா இந்த இப்போ லால் சலாம், லவ்வர் இதெல்லாம் சரியாகவே போகலை. அதுக்கு முன்னாடி வாரம் வந்த வடகுப்பட்டி ராமசாமி தான் இன்ன வரைக்கும் திரையரங்கில் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வித்தைக்காரன் வெற்றியடையுமா அல்லது சைரன் 108 படம் வெற்றியடையுமாங்கிறது படம் ரிலீஸ் ஆகிற தேதி அன்னைக்கு தான் தெரியும். ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் படம் எப்படி இருக்குங்கிற அந்த சூழல் எல்லா விஷயமும் தெரிய வரும். திரையரங்க உரிமையாளர்களும் ஆடியன்ஸை திரையரங்குகளுக்கு கொண்டு வர்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கிங்கை ஃப்ரீ பண்ணலாம், பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் ரேட்டை குறைக்கலாம், மால் திரையரங்கில் வந்து பார்க்கிங் ரேட்டு, பைக்குக்கு பார்க்கிங் ரேட்டை குறைக்கலாம், காருக்கு பார்க்கிங் ரேட்டை குறைச்சாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, ஓடிடி தளங்களுடைய பெரிய அளவில் வரவேற்படைஞ்சதுனால படம் ரிலீஸ் ஆனோடனே ஒரு மாதத்தில் ஓடிடியில் வந்துடும், நம்ம வீட்டில் உட்காந்து ஜாலியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு மக்கள் வந்து வந்துட்டாங்க. அந்த மனநிலைமையை மாற்றணும்னா திரையரங்கு உரிமையாளர்கள் சில சலுகைகளை அறிவிக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி தான் பாப்கார்ன் ரேட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் ரேட்டெல்லாம் குறைக்கணும், பார்க்கிங்கை ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கிங் சார்ஜு, இணையத்தில் புக் பண்ணுறது டிக்கெட், நியூ புக் மை ஷோ இதிலெல்லாம் புக் பண்ணும்போது 35 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வாங்குறாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், 10 ரூபா 15 ரூபானா எல்லாருமே ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய படங்களுக்கு, பெரிய பட்ஜெட் படங்களுக்குமா தான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் திரையரங்குக்கே வந்து நேரடியாக டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லா படத்துக்குமே ஆன்லைனில் புக் பண்ணணும்னா நீங்கள் இந்த டிக்கெட் ப்ரைஸை வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். டிக்கெட் ப்ரைஸ்னால் இதுதான், இந்த புக்கிங் சார்ஜை கம்மி பண்ணணும். டிக்கெட் ரேட்டுமே 100 ரூபாக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவாங்க. சில ரீ ரிலீஸ் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டு வந்து 99 ரூபா 100 ரூபா தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி புதுப்படங்களுக்கும் பட்ஜெட் படங்களுக்கும், அதாவது அந்த படத்தோட பட்ஜெட்டை பார்த்து டிக்கெட் ரேட்டை திரையரங்கு உரிமையாளர்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன இந்த செய்தி, இந்த சினிமா செய்தி, திரையரங்குகளை பற்றி சொன்ன செய்தி, இந்த வீடியோ வந்து பொதுமக்களாகி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரை விமர்சனம் அல்லது இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.